சிறு மதுரையை சேர்ந்த ஜெயபால் என்பவரது தம்பி குமார் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் முருகன் என்பவருக்கும் கடந்த 8 ஆண்டுகளாகவே விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் ஜெயபால் வீட்டு முன்பு மாவட்ட நிர்வாகம் சார்பில் குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டதாகவும் அதிலிருந்த மோட்டாரை அகற்றி முருகன் தன் வீட்டுக்கு எடுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதனை ஜெயபால் கண்டிக்க மீண்டும் தகராறு எழுந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக முருகனின் உறவினரான பிரவீன்குமார் என்பவர் ஜெயபாலின் மகன் ஜெயச்சந்திரனை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக ஜெயபால் திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முருகனும் அவனது உறவினரான கலியபெருமாள் என்பவனும் சேர்ந்து 10ஆம் வகுப்பு படித்து வரும் ஜெயபாலின் மகள் ஜெயஸ்ரீயை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தியதாக கூறப்படுகிறது. 80 விழுக்காடு காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி ஜெயஸ்ரீ பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக முருகனையும் கலியபெருமாளையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இதற்கிடையே இந்த படுகொலையில் ஈடுபட்டவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டுமென்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சிறுமதுரை கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக கிளைச் செயலாளர் கலியபெருமாள், முன்னாள் கவுன்சிலர் முருகன் ஆகியோர் பழிவாங்கும் உணர்ச்சியுடன் வீட்டில் பெரியவர்கள் இல்லாத நேரத்தில் ஜெயபால் என்பவரின் மகளான பள்ளி மாணவி ஜெயஸ்ரீயின் கை கால்களை கட்டி போட்டு வாயில் துணியை வைத்து அழுத்தி மூச்சு திணற வைத்து கலியபெருமாளும் முருகனும் சிறுமியை தீ வைத்து கொளுத்திய கொடூர சம்பவம் தமிழகத்தையே பதற வைத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். சிறுமியை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொள்வதாகவும் குற்றவாளிகளுக்கு சட்ட ரீதியாக வழங்கப்படும் தண்டனையே இனி ஜெயஸ்ரீக்கள் போன்ற சிறுமிகளையும் பெண்களையும் காப்பாற்றும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.